ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஆமுதல் அக்குவரை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கருவுற்ற ஐந்தாவது வாரம் கருவோடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் என்ன சைஸில் இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு பார்க்கலாங்க போன வீடியோவில் வாரம் நான்காவது எப்படி இருக்கும் குழந்த நாலாவது வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும் என்னென்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும்னு பார்த்தோம் இப்போ ஐந்தாவது வாரத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் நாலாவது வாரம் பார்க்காதவங்களுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரு வந்து வளர ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் குழந்தையோட தலை வால் சிறிய புள்ளி போல தொடங்கக்கூடுங்க கரு மூன்று அடுக்கை கொண்டிருக்கும் எக் எக்டோட்டம் மீசோட்டம் எண்டோட்டம் அப்படின்னு மூணு அடுக்குகளாக உடல் பாகங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கோம் கூடவே குழந்தையுடைய மூளை முதுகெலும்பு நரம்பு அனைத்துமே நரம்பு குழாயிலிருந்து மூளைக்கும் இதயம் மற்றும் இந்த சுற்றோட்ட அமைப்பு மீசோ டர்மிலிருந்து உருவாக ஆரம்பிச்சிருக்குங்க இந்த ஐந்தாவது வாரத்துல குழந்தையோட இதயம் பல்வேறு அறைகளாக பிரிஞ்சு இரத்த ஓட்டத்தை உந்த ஆரம்பிச்சிருக்கோம் இவை அனைத்தும் இரத்த சிவப்பணுக்கள் மூலமாக குழந்தைக்கு ஊட்டச்சத்தை அழைக்குங்க இப்போ கருவுடைய அளவு எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க கருவோடைய அளவு ஐந்தாவது வாரத்துல ஆரஞ்சு இல்லது ஆப்பிள் விதை அளவு தாங்க இருக்கும் நம்ம எல்லாம் ஆப்பிள் சாப்பிடும்பொழுது கட் பண்ணி பார்ப்போம் இல்லையா உள்ள சீடு எப்படி இருக்கு அந்த சைஸ்ல தாங்க நம்மளுடைய குழந்தை ஐந்தாவது வாரத்துல இருக்கும் கரெக்டான மஷர்மண்டில் சொல்லணுன்னா ஜீரோ புள்ளி ஒன்று மூணு அங்குலம் மட்டும்தான் இருக்கும் இதன் பிறகு குழந்தையோட வளர்ச்சி தொடங்கக்கூடுங்க கருவை பொறுத்தவரை ஐந்து வாரத்தில் ஐந்து வாரத்தில் உடல் பாகங்கள் உருவாகி மூளையில் உள்ள நியூரான்களோட இணைய தொடங்கும் நேரம் இந்த நேரம்தான் குழந்தையோட இதயம் மூளை முதுகெலும்பு இது மூணுமே உருவாக ஆரம்பிச்சிருக்கும் ஒரு வாரத்தில் இதயம் முழுமையாக செயல்பட ஆரம்பிச்சிருங்க இதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் தான் உங்களுக்கு ஹார்ட் பீட்டை தெளிவாக கேட்க முடியும் இப்போ உடல்ல உண்டாகக்கூடிய மாற்றங்கள் என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் கன்சீவ் ஆகிட்டிங்கன்னா என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் ஐந்தாவது வாரத்தில் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் முதல் விஷயம் இந்த ஐந்தாவது வாரத்தில் தான் கர்ப்பகால ஹார்மோனான ஹெச்சிசி அதிகமாக உங்க சிறுநீரில் இருக்கோங்க ஐந்தாவது வாரத்துடைய கர்ப்ப அறிகுறிகள் முதல் மூன்று மாதங்கள் வரைக்கும் இருக்குங்க அதுக்கப்புறம் சரியாயிடும் சில பேருக்கு மட்டும்தான் இந்த அறிகுறிகள் நீடிக்கும் ஸோ முதல் அறிகுறி பார்த்திங்கன்னா ஐந்தாவது வாரத்தில் மார்பு புண் மற்றும் மார்பகங்கள் வழி இருக்குங்க இந்த வாரத்தில் மார்னிங் சிக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்போ வேணாலும் தோணும் இது தொடங்க ஆரம்பிக்கும் முதல் மூன்று மாதங்கள்லேருந்து இறுதி காலங்கள் வரை கும்மட்டல சில பேர் அனுபவிப்பாங்க ஆனால் பெரும்பாலும் பெண்களுக்கு முதல் மூன்று மாதங்களில் இந்த வாந்தி கும்மட்டல் இதெல்லாம் சரியாயிடும் அடுத்ததாக இரண்டாவது சிம்டம் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களோட வாடை இந்த காலத்தில் உங்களுக்கு பிடிக்காது பிடித்த உணவை வந்து பிடிக்காமல் போயிடும் குழந்தையோட வளர்ச்சி வேகமாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவே சோறு அடைவீங்க பகலில் ஓய் எடுப்பது தவிர இதை வேற வகையிலும் சரி செய்ய முடியாது முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க சிறுநீரங்கள் விரிவடைய தொடங்குறதுனால அடி அடி உங்களுக்கு சிறுநீர் கழிக்க மாதிரி ஃபீலிங் வரும் கழிப்பீங்க மூன்றாவது சிம்டம் பார்த்தீங்கன்னா வயிற்றில் லேசாக பிடிப்பு இருக்குங்க அது தசை நார்களில் நீட்டிப்பதால் உண்டாகும் பிடிப்பு இது சாதாரணமாக தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்க வெகு சிலருக்கு எந்த ஃபீலிங் இருக்காது அப்படி இருந்தால் நீங்கள் லக்கி தாங்க நாலாவது சிம்டம் பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் வயிறு வீக்கம் இருக்கும் ஆனால் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியாது வயிறு சற்று கனமாக இருக்கலாம் சொல்ல போனால் இந்த நாட்களில் உங்களுக்கு இடை இழப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் வெயிட் ரொம்ப குறைஞ்சிருவீங்க அதே மாதிரி அல்ட்ராசவுண்டு செய்வதற்கு உங்கள் மருத்துவர் பரிந்துரைப்பாங்க ஓகே அடுத்தது என்னென்ன சாப்பிடலாம் இந்த சமயத்துல நீங்க பார்க்கலாங்க கர்ப்பிணி பெண்கள் எல்லா நேரத்திலும் சரியா சாப்பிட முடியாது அதிலும் ஐந்தாவது வாரம் தொடங்கி முதல் மூன்று மாதங்கள் வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க சில பேருக்கு ரொம்ப வாந்தி கும்மட்டல் இருக்கும் எந்த ஒரு வாடையும் பிடிக்காது உணவின் மீது ஒரு வெறுப்பு வெந்துடும் அதை மாதிரி பிடித்த உணவுகள் பிடிக்காமல் போயிடும் பிடிக்காத உணவுகள் பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நிறையா மாற்றங்கள் நிகழும்ங்க அசைவு உணவு எடுத்துக்கிறவங்களுக்கு முட்டை கோழி மற்றும் புரதச்சத்து உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த உணவு பிடிக்குதோ அதை அதிகமாக எடுத்துக்கோங்க பிடிக்காத உணவுகளை தவிர்த்துடுங்க அசைவு உணவு எடுக்காதவங்க பார்த்தீங்கன்னா சோயா பாஸ்தா டோஃபு எல்லா வகையான பருப்பு வகைகள் அது மாதிரி பீன்ஸு சிறுதானியங்களை நீங்க அதிகமாக எடுத்துக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் குழந்தையோட வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவி செய்யும் பால் பிடிக்காத நிலையில நீங்க சீஸு தயிர் அதிகமாக எடுத்துக்கலாம் கீரைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க தினசரி ஒரு கப்பு கீரையை சாப்பிட்றது ரொம்ப நல்லது பொரியலாவோ குழம்பவோ நீங்க சேர்த்துக்கலாம் சிட்ரஸ் பழங்களை அதிகமாக எடுக்காதீங்க ஏன்னா அது உங்களுக்கு வாந்தி கும்பிட்டலாம் அதிகமாகும் முதல் மூன்று மாதங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எந்த உணவு எடுத்துக்கோனாலும் சாப்பிடலாம் இந்த காலத்துல இயன்றவரை ஓய்விடுங்க மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து அவருடைய ஆலோசனைப்படி நீங்க உணவுகளை சாப்பிடுங்க அதுக்கப்புறம் துரித உணவுகள் அதிக எண்ணெய் நிறைந்த பண்டங்கள் புகைப்பழக்கம் ஆல்கஹால் இது எல்லாமே நீங்கள் தவித்துடுறோம் அதிக காஃபி சாப்பிட வேண்டாம் காஃபியில் கஃபைன் இருக்குன்ட்டு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் காஃபியை குறைச்சிருங்க புளிப்பு நிறைந்த பழசாறுகள் உள்ளதை அதிகமாக கட்டுப்படுத்துங்க ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வாந்தி சிம்டம்ஸ் இருக்கும் நீங்கள் புளிப்புகள் அதிகமாக எடுக்கும்போது அதை அதிகரிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளுடைய ஐந்தாவது வாரத்துடைய சிம்டம்ஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோ தான் இருக்கும் நம்புறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளை மீண்டும் சந்திக்கலாம் பா பாய் தேங்க்யூ